அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கு நாம் பஞ்ச இந்திரிய தவம் என்பதை பார்க்கலாம். தவம் போறதுக்கு முன்பாக இப்போ வந்து இந்த தவம் வந்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். அதனால ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துட்டு இந்த பயிற்சி செய்யுங்க. யூஸ்வலா நம்ம பார்க்கும் பொழுது கபால பாத்தி நாடி சுத்தி, இன்றைக்கு தண்டு விட சுத்தி. அந்த பயிற்சியை புதுசா பார்த்துட்டு தவத்துக்குள்ள போகலாம். சரிங்களா? கபால பாத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஸ்டார்ட் பண்ணுங்க. தவம் பொதுவாக சாப்பிட்டு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து பண்ணுவது மிக சிறப்பு. காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல பண்ணுவது சிறப்பு. சரிங்களா? இடது கை சின் முத்ரை, வலது கை நாசிகா முத்ரா, கபால பாத்தி ஆல்டர்னேட் நாஸ்டில். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நாடி சுத்தி பிராக்டிஸ். எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். பொறுமையாக 3 முறை பயிற்சி செய்யுங்க. மினிமம் 9 முறை பயிற்சி செய்தால் மிகவும் நல்லது. கபால பாத்தி பார்த்தாச்சு, நாடி சுத்தி பிராக்டிஸ் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தண்டு வட சுத்தி பயிற்சி. இப்ப வந்து வலது நாசி இடது நாசி இது ரெண்டுமே ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சுஷும்னா நாடி என்று சொல்வார்கள். முதுகு தண்டு முடிகின்ற இடத்திற்கு சற்று கீழே மூலாதார சக்கரம் அடங்கி இருக்கிறது. இந்த இடத்துல புருவ மத்தியில ஆக்னே சக்கரம் இருக்கின்றது. மூச்சு காற்று உள்ளே செல்கின்ற பொழுது மூலாதாரத்திலிருந்து முதுகு தண்டு நடுப்பகுதியாக பின்னம் கழுத்து வழியாக ஆக்கினைக்கு சக்தியை கொண்டு வாருங்கள். மூச்சு காற்று வெளியே விடுகின்ற பொழுது ஆக்கினையிலிருந்து பின்னம் கழுத்து வழியாக நடுமுதுகு வழியாக மூலாதாரத்திற்கு கொண்டு வாருங்கள். எல்லாமே கற்பனையில தான் பண்ண போறீங்க. இதற்கு பேரு தண்டு வட சுத்தி பயிற்சி. While inhalation, the pranic energy moves from the basic chakra to Ajna chakra through the spinal cord. While exhalation, the pranic energy moves from the Ajna chakra to basic. Repeat this technique another 5 to 10 times. இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏதாவது பிளாக்கேஜ் இருந்ததுனாக்கா அது கொஞ்சம் ரிலீஃப் ஆயிடும். இப்ப உங்க உடலும் மனமும் தியானத்திற்கு ரெடி ஆயிடுச்சு. தவத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வசி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருத்தந்தை வேதத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு வணக்கம். இப்பொழுது இந்த பஞ்ச இந்திரிய தவம் பற்றி பார்ப்போம். தவத்தை முடித்த பிறகு இந்த தவம் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு விளக்கமும் அதனுடைய பயன்கள் மற்றும் திருக்குறள் இருக்கிறது, அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? முதலில் பாத்தீங்கன்னாக்கா நம்ம உடல்ல பஞ்ச இந்திரியங்கள் தோல் நாக்கு மூக்கு கண் காது அந்த மாதிரி நம்ம அதாவது 1 அறிவு முதல் 6 அறிவு வரை
தொட்டால் சிணங்கிய செடி, தொட்டால் சுருங்கி போயிடும், தொடு உணர் கருவியான தோல். அதுக்கப்புறம் புழு பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா உணவு மட்டும் சாப்பிடும். இரண்டாம் அறிவாக மலர்ந்தது நாக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தவளை அந்த மாதிரி லங்ஸ், எறும்பு, நுகரும் கருவிகள், அது வாசனை உணர் கருவியான மூக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பாம்புக்கு கண்ணுதான் இருக்கு, காது கிடையாது. கண்கள் மூலமாகத்தான் அது எல்லாத்தையும் எல்லாவற்றையும் உணருமா, அதனால கண். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கா காது. யானைகளுக்கு காது தான் பலம் அதிகமாகும், காது. இப்ப ஒவ்வொரு உறுப்பாக பார்ப்போம். காதுக்கு அப்புறம் புருவ மத்தியில கொஞ்ச நேரம், துரியத்துல கொஞ்ச நேரம் பண்ணிட்டு பயிற்சியில நிறைவு செய்து கொள்வோம். முதலில் இரண்டு கைகளையும் கோர்த்து கொள்ளுங்கள். நுனி நாக்கு மேல் அன்னத்தில் தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தவம் இயற்றலாம். உடல் முழுவதும் தோலால் பொருத்தப்பட்டுள்ளது. கால்களில் இருந்து ஒவ்வொரு இடமாக தலைப்பகுதி வரைக்கும் இருக்கின்ற தோள்களின் தன்மையை உணருங்கள். தோள்களின் மீதே தவம். இரண்டாவது கருவியான நாக்கு சுவை உணர் கருவி. உப்பு, புளி, காரம், இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, ஆறு விதமான சுவையும் ஒரு நாக்கு தான் நமக்கு உணர்த்துகின்றது. நுனி நாக்கு மேல் அன்னத்தை தொட்டு கொண்டிருக்குமாறு வைத்துக் கொண்டு நுனி நாக்கின் மேல் தவம் ஏற்றவும். அடுத்ததாக நுகரும் கருவியான மூக்கு, வாசனை உணர் கருவியான மூக்கு. மூச்சு மோது மோதி இந்த இடத்துல திரும்பும், அதனால மூச்சு மோதி அந்த இடத்தில் திரும்புகின்ற இடத்தில் மனதை நிலைநிறுத்தி தவம் ஏற்றவும். காற்றுக்கு வாசனை கிடையாது. அடுத்ததாக பார்வை உணர் கருவியான கண். இரு கருவிஜியை கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு அதன் மேல் தவம் ஏற்றவும். பார்வை உணர் கருவியான கண் அதன் மேல் தவம் ஏற்றவும். அடுத்ததாக கேட்கும் கருவியான காது. காதுகளின் உட்புற செவி அறைகளை ஒரு கற்பனை கோட்டால் இணைத்துக் கொண்டு அதன் மேல் தவம் ஏற்றவும். அடுத்ததாக ஆக்கினை புருவ மத்தி.
உங்களுடைய மனம் முழுவதும் பூர்வ மத்தியிலேயே நிலை கொள்ளட்டும். அடுத்ததாக சகசகார சக்கரம் என்று சொல்வார்கள். துரியம் ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை, அந்த இடத்தில் மனதை நிலைநிறுத்தி தவம் இயற்றவும். பெற்ற தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வோம். பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த பஞ்சேந்திரிய தவம் எதுக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா, விஷுவலா நம்ம ஒரு ஜாங்கை சாப்பிடுவோம், ஒன்னு சாப்பிடறோம் நல்லா டேஸ்டா இருக்கும், ரெண்டு சாப்பிடுவோம், மூணாவது சாப்பிடும் போது நம்மளால சாப்பிட முடியாது, தகட்டிடும். அப்பனாக்கா அந்த நாக்கனுடைய தன்மை, அந்த இது வந்து மாறிடுச்சு, அது ஏற்றுக்கல. அதே போல நம்ம இந்த உலகை இந்த ஐந்து இந்திரியங்கள் மூலமாகத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதுக்கு ஒரு குரல் இருக்கு, குரலை நம்ம பார்ப்போம். சுவை, ஒலி, ஊறு, ஓசை, நாற்றம் என்ற ஐந்தின் வகதறிவான் கட்டே உலகு. இது வந்து 27வது குரல். சுவை முதலிய நாற்றம் வரை இருக்கின்ற ஐந்து புலன்களின் இயல்புகளை தத்துவ முறையில் பேரறிஞர்களின் ஆணைகளுக்கு ஏற்ப இவ்வுலகம் இயங்குகின்றது. பாத்தீங்கன்னாக்கா ஞானிகள்லாம் நல்ல ஒரு தியானம் பண்ணி அந்த சக்தி திணிவு ஏற்பட்டு அவங்க மனதுல என்ன நடக்கின்றார்களோ அது நடக்குமா. அதனால இந்த ஐந்து இந்திரியங்கள் என்பது ரொம்ப 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 முக்கியம். இதை நீங்க கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா வீக்லி ஒன்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதாவது வந்து மெட்டீரியலிஸ்டிக் கான்சியஸ்னஸ், ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒரு மனிதனுடைய மூளையிலிருந்து தான் பிறந்து வந்துள்ளது. பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப நம்ம வந்து ஆசைகள் அதிகமாக அதிகமாக என்ன உனக்கு மெட்டீரியலிஸ்டிக்காவே போயிடும். அது எது வாங்கலாம் எது வாங்க வேண்டாம் அப்படின்றது ஒரு தீர்மானிக்கிறதுக்கு இந்த தபம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நாக்கு, உணவு நிறைய சாப்பிடறோம் சரி போதும்பா அப்படின்ற ஒரு மனசு வருவதற்கு இந்த தபம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். அப்புறம் வேற என்ன சொல்லலாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா, உங்களுடைய எண்ணிய எண்ணம், எண்ணம் சொல் செயல் எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய ஹயர் புதி கான்சியஸ்னஸ், சிந்திக்கும் ஆற்றல் ரொம்பவே நல்லா இருக்கும். சரிங்களா, இது வீக்லி ஒன்ஸ் பயிற்சி பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தனாக்கா என்ன தொடர்பு கொள்ளவும். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் வாட்சிங் திஸ் வீடியோ. பிளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். தேங்க்யூ சோ மச்.